ஸோ சித்தம்னு ஒன்னே வட இந்தியாவுக்கு மிஷினரியாக போகிறது தான் சித்தம் அப்படின்றது சிலர் மனசில் இருக்கிறது. சித்தம்னா நம்ம மனசுக்கு எது விருப்பம் இல்லையோ அதுதான் தேவ சித்தம். சித்தம்னா நீங்கள் நினைக்கிறதுலாம் சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதான் நானும் சொல்கிறேன். சித்தம்னா நீங்கள் நினைக்கிறது இல்லை, நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே. கை தட்டுங்க. ஆமாம், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும், இந்த மாதிரி லைவில் பார்த்து கொண்டிருக்கவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். மெய்யாகவே நாம் கேட்கிற வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தையும் மறுரூபத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஐஸ்வர்யம் என்கிற தலைப்பில் நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம். ஸோ இன்றைக்கும் கூட நாம் தொடர்ந்து அதை தியானிப்போம். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு எல்லாரும் சொல்லுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். ஸோ தேவனுடைய திட்டங்களிலே ஒன்று நாம் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்பது தான். ஆமேன் சொல்லுவோம். தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில், தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்கள், அந்த சித்தத்திற்குள்ளே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாவதும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஸோ சித்தம்னு ஒன்னே வட இந்தியாவுக்கு மிஷினரியாக போகிறது தான் சித்தம் அப்படின்றது சிலர் மனசில் இருக்கிறது. சித்தம்னா நம்ம மனசுக்கு எது விருப்பம் இல்லையோ அதுதான் தேவ சித்தம். சித்தம்னா நீங்கள் நினைக்கிறதுலாம் சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதான் நானும் சொல்கிறேன். சித்தம்னா நீங்கள் நினைக்கிறது இல்லை, நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே. கை தட்டுங்க. ஆமாம், ஆனால் என்ன சொல்லி கொடுத்தாங்க, சித்தம் என்பது நீங்கள் நினைப்பதல்ல, நீங்கள் நினைப்பதுக்கு கீழே அப்படின்னு. ஆனால் உண்மை என்னவென்றால், சித்தத்துக்கு ஒப்புக்கூடு ஒப்புக்கூடு நீ ஏன் சொல்கிறாருன்னா, நீ வந்து கட்ட வண்டி கேட்ப, நான் ஆகாய விமானம் வச்சுருக்கிறேன், அதனால் என்ன செய்யணும், டி மேஜரா உம் சித்தம் இ மே சி மேஜரா, அதனால தான் நீங்கள் என்ன செய்யணும், என் சித்தம் இல்லை. அடிமை நானே யஜமான் நீரே நாரா கனவீன நானே கனவான் நீரே நாரா. என் சித்தம் எல்லாம் பாடும்போதெல்லாம் வந்து அழுதுகிட்டே பாடுறது கிடையாது. சித்தம் வந்து இனிமே என்ன மாதிரி நான் தரித்திரனா இருக்குன்னு நினைச்சேன். ஆண்டவரே, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. சொல்லுங்க, உம் சித்தம் நாதா. உங்க சித்தம் என்ன? செருப்பு விடாம ஊழியம் பண்ணணும்ன்ற என் சித்தம் தாங்க. நான் ஊழியத்துக்கு வரும்போது என் சித்தம் வந்து செருப்பு விடாம ஊழியம் பண்ணணும்னு வந்தேன். அப்ப கர்த்தர் சொன்னார், சித்தத்துக்கு ஒப்புக்கொடு ஒப்புக்கொடுன்னு. நான் நினைச்சேன் இன்னும் கீழே இறங்க போறோம் போல அப்படின்னு பாட்டை பாடினேன். ஆனா அவரு ஸ்டேரிங்கை கையில கூட நேர்ந்துருந்தாருன்னா, உன் சித்தம் அல்ல என் சித்தம் மகனே, உன் சித்தம் அல்ல என் சித்தம் மகனே, உன்னாலே அல்ல என்னாலே ஆகும், உன்னாலே அல்ல என்னாலே. எல்லாரும் சொல்லுவோம், என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாரா, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாரா, என்னாலே அல்ல உம்மாலேயாகும். இந்த பாடலை பாடிட்டு இதே தெருவில் பல முறை சைக்கிளில் நான் போயிருக்கிறேன். கர்த்தர் சொல்லிட்டார், உன் சித்தம் இல்லைல்ல, அப்போ சைக்கிளை கொடு, இந்த காரை வச்சுக்கான்ட்டார். என் சித்தம் அல்ல சித்தம் நாரா, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாரா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். நான் ஜுவல்ஸை விரும்ப மாட்டேன், ஆனால் ஜுவல்ஸை பற்றி பேசுவேன். நிறைய பேரை போட வச்சிருக்கிறேன், நமக்கு அது பிடிக்காது. ஆனால் கண்களை மூடி ஜபிப்போம் அப்படின்னா, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறவர் கழுத்தில் செயினை போட்டார்.
என்ன ஆண்டவரே, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாரா, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாரா, என்னாலே அல்ல உம்மாலேயாகும், என்னாலே அல்ல உம்மாலேயாகும். இந்த லென்ஸ்ல பாடணும். காலையில தோண்டி சாயந்தரம் மறைகிறேன், அதனால நான் வந்து இன்னும் மோசமாக விரும்புகிறேன் அப்படின்றான். அவர் சொல்கிறாரு, இன்றைக்கு இருந்து நாளைக்கு காட்டில் போடுற அடுப்பில் போடுற காட்டு புல்லுக்கு என்ன சொல்கிறாரு, ஒரு நாள் தாண்டா அது இருக்குது, ஒரு நாள் இருக்கிறதே நான் இவ்வளோ கொடுத்து வைக்கிறேன். அப்போ காலையில் தோண்டி சாயந்தரம் மறைகிற அப்படின்னா இன்னும் உங்களை ரொம்ப நல்லா தான் கவனிக்க போகிறாரு. ஏன்னா ஒரு நாள் இருக்கிற பூவே அழகாக முதல் தேவனுடைய மனதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன். மனிதன் என்ன சொல்கிறான், வந்து நாங்கள் உடனே ஒரு நாள் பூத்து ஒரு நாள் மறைகிறோம், அதனால் எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, ஒரே ஒரு நாள் என்று நீ சொல்லுவது வந்து ஒரு லிட்ரல் மீனிங் கிடையாது. கொஞ்ச நாள் வாழ்கிறத ஒரு நாள், ஆனால் உன்னைக்கே ஒரு நாள் வாழ்கிறதே தேவன் என்ன செய்கிறாராம், டெக்கரேட் பண்ணுறாராம். கை தட்டுங்க அந்த கர்த்தருக்கு. ஆமே ஆமே. அந்த களிமண் சொல்லுது, நான் வந்து சும்மா ஒரு என்னை வந்து தகர டப்பாவாக நீங்கள் செய்யுங்க செய்யுங்க சாதாரண செய்யுங்க. அவர் சொல்கிறார், நீ களிமண், நீ ரொம்ப பேசாத. ஆமாம், நான் முடிய வெட்ட போகிறேன், நான் வந்து வந்து இந்த உலகத்தில் வந்து நான் எங்கேயோ போய் வந்து காபி போட்டுட்டு ஊழியம் பண்ண போகிறேன் அப்படின்னு களிமண்லாம் சொல்கிறது உரிமை கிடையாது. அதுக்கு உரிமை கிடையாது, இதுக்கும் உரிமை கிடையாது. இல்லை, நான் களிமண் சார், நான் அப்போல்லாம் பேசக்கூடாது சார், நான் போய் நான் காபி தான் போடுவேன்னு சொல்ல முடியுமா? குயவன் அந்த களிமண்ணை எப்படி உருவாக்கணும்னு நினைக்கிறான், கையை தட்டி அப்படி தான் உருவாக்குவான். களிமண்ணானே குயவன் வேண்டும் என்று நீங்கள் நினைப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் நம் சித்தம் அல்ல அவர் சித்தம் தானே, நம் சித்தம் அல்ல.